ஹே காய்ஸ், ஃபைனலாக பஜாஜோட பல்சர் என்எஸ் 125க்கும் பார்த்தீங்கன்னா இப்போது என்எஸ் 160 அண்ட் என்எஸ் 200க்கு கொடுக்கக்கூடிய அப்டேட் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்எஸ் 125 பொறுத்த வரைக்கும் இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒஸ்ட் 125cc பைக் அப்படின்னே சொல்லலாம். எதனால் ஒஸ்ட்னே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பைக்கில் பெரிய அளவுக்கு கான்ஃபிகரேஷனோ இல்லாட்டி நல்ல இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபாமன்ஸோ பெருசாக கிடையாதுங்க. லான்ச் பண்ணும்போதே ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் கூட தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரைடர் 125 இருக்கட்டும், எஸ்பி 125 இருக்கட்டும், நல்ல டெக்னாலஜி, நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்ஸ் இருக்குது. ஆனால் என்எஸ் அப்படிங்கிற ஒரு நேமுக்காக மட்டுமே என்எஸ் 125 இருந்தது இவ்வளோ நாளாக. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ் 125 கிட்டத்தட்ட ப்ரோ என்எஸ் 125 மாறப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் அப்டேட் வந்து என்எஸ் 125 கொடுத்துருக்காங்க, எப்போ லான்ச் பண்ணுவாங்க, என்ன ப்ரைஸில் எதிர்பார்க்கலாங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்எஸ் 125 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் கம்யூட்டர் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பைக் கொடுத்த ஹைப்புக்கும் இந்த பைக்கோட அந்த கான்ஃபிகரேஷன் டெக்னாலஜிக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. இப்போது என்எஸ் 200க்கு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து 160 அண்ட் என்எஸ் 200 கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க பஜாஜ். ஸோ அதே அப்டேட் வந்து என்எஸ் 125க்கும் வரப்போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் மட்டும் என்எஸ் 125க்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து என்எஸ் 125க்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, எல்இடி ஹெட்லாம்ப் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்இடி ஹெட்லாம்போட ஒர்த்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரும். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்இடி ஹெட்லாம்ப் வந்து என்எஸ் 125க்கு வந்து கொடுக்க போகிறாங்க, மிகப்பெரிய ஒரு அப்கிரேட் என்எஸ் 125. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித் இன்டகிரேட்டட் வித் என்எஸ் 200ல் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி எல்இடி ஹெட்லாம்ப் வித் எல்இடி டிஆர்எல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நமக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸும் வந்து பியூட்டிஃபுல்லாக தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்எஸ் 200ஓட அந்த அதே ஹேண்டில் பார் தான் என்எஸ் 125 வந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளஸ்டருங்க, முக்கியமாக சொல்லணும்னா இந்த கிளஸ்டர் ரொம்பவே வந்து சூப்பரான கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ரைடர் 125 கம்பேர் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி மற்ற 125cc கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஎஃப்டி கிளஸ்டர், ப்ளூடூத் நேவிகேஷன் வரைக்குமே வந்து 125cc வந்து கொண்டு வந்துட்டாங்க டிவிஎஸ். ஆனால் பஜாஜ் இன்னைக்கு வரைக்கும் 125cc இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு டிஜிட்டல் கிளஸ்டரை கொடுக்கறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன், அதுக்கப்புறம் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த என்எஸ் 125 நேவிகேஷன் அப்படிங்கிற விஷயமும் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கிராஸ் கட்டிங் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஜிட்டலாக கொடுத்தது வந்து ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். அண்ட் நமக்கு பார்க்கும்போது தெரியும் என்எஸ் 200 என்எஸ் 160 சேம் டிசைன் பேட்டர்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ரைடிங் எக்கனாமிக்ஸ் வந்து இருக்கும். வேறு ஏதாவது இந்த பைக்கில் என்எஸ் 125 அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான லுக் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி டெய்லாம் எல்இடி இண்டிகேட்டர்ஸும் பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த டெய்ல் லைட் பார்த்திங்கன்னா எல்இடி வந்து நமக்கு அந்த பட்டர் ஃப்ளையோட அந்த விங்ஸ் மாதிரியான அந்த ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த நமக்கு அந்த கிராப்ரில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்எஸ் 125 என்எஸ் 160 என்எஸ் 200 மூணு பைக்குமே பார்த்திங்கன்னா அப்டேட்டட் மாடல் வரும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. மேபி இனிஷியலா பாத்தீங்கன்னா NS 200 NS 160 க்கு லான்ச் பண்ணிட்டு லேட்டரா NS 125 க்கும் அவங்க இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்டேட்டட் மாடல் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மினிமம் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது ஒரு 3500 ரூபாயிலிருந்து 4000 ரூபா தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 1 மந்த்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஹைக் பண்ணிடுவாங்க டெஃபினட்டாக. ஓவராலாக எப்படியும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000ல இருந்து 7000 வரைக்குமே 125cc வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்எஸ் 125 என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை பை.